சென்னை தாமரமடுத்த காட்டாங்கோத்தூரில் தமிழ்நாடு தன்னார்வ நல குடும்ப அலுவலகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பது குறித்து தொண்டு நிறுவனங்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. யூனிசெஃப் உடன் இணைந்து தமிழ்நாடு தன்னார்வ நல குழுமம் நடத்திய இந்த பயிற்சி முகாமில் சிறப்பு விருந்தினராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் வசந்தி தேவி கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இதில் துறை சார்ந்த வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை எப்படி தவிர்ப்பது, குழந்தைகளை வன்முறைகளிலிருந்து எப்படி காப்பது, குழந்தைகளுக்கான சட்டம் உள்ளிட்டவை குறித்து 32 மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் பொம்மலாட்டம் நாடகம் நடத்தி அதன் மூலம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பயிற்சி பெற்ற தொண்டு நிறுவனங்கள் தங்கள் மாவட்டங்களில் பொதுமக்களிடையிலும் பெற்றோர்களிடையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். குழந்தைகள் யாரையுமே அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, இழிவுபடுத்த கூடாதுன்னு அதை எழுதி இருக்குப்பா. அப்போ கூட்டு மடியில உட்கார வச்சு கட்டி ராசாடி கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சிரேங்கிற பேர்ல குழந்தைங்க கிட்ட யாருமே தப்பா நடக்க முயற்சி பண்ணவே கூடாது.